திருமண கோலத்தில் மடோனா செபஸ்டியன். அதிர்ச்சியில் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகை மடோனா செபாஸ்டியன் தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து வருகிறார். இளம் நடிகை மடோனா செபாஸ்டியன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக படப்பிடிப்புகள் தள்ளி வைக்கப்பட்டதால் பல நடிகைகள் பட வாய்ப்புகள் இல்லாமல் தங்களது விடுமுறையை போட்டோ ஷூட் செய்து கழித்து வந்தனர். இந்த வரிசையில் மடோனா செபாஸ்டியன் பட வாய்ப்பு குறைவதால் இவர் மற்ற நடிகைகளைப் போல் போட்டோ ஷூட் நடத்தி புகைப்படத்தை வெளியிடுவதில்லை. ஆனால் அன்றாடம் தனது வாழ்வில் நடப்பதை அவ்வப்போது பதிவிட்டு வருவார். அந்த வகையில் சமீபத்தில் பேண் போடாமல் தன்னுடைய முழு தொடையையும் காட்டி இளசுகளை கிரங்கடிக்க வைத்தார். இவர் கேரளாவில் பிறந்து வளர்ந்தவர். நடிகை மடோனா செபாஸ்டியன் பிரேமம் திரைப்படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானார். அதை அடுத்து தமிழில் இவர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக காதலும் கடந்து போகும் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். பின்பு தொடர்ந்து குவன், பவர் பாண்டி, ஜுங்கா, வானம் கொட்டட்டும் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். அதை அடுத்து விஜய் சேதுபதியுடன் குவன் படத்தில் தனது அட்டகாசமான நடிப்பின் மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். அதை அடுத்து தனுஷுக்கு ஜோடியாக பவர் பாண்டி படத்தில் நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஜூங்கா படத்தில் மீண்டும் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மடோனா செபாஸ்டியன் நடித்தார். இந்நிலையில் நடிகை மடோனா செபாஸ்டியன் தனது முகநூல் பக்கத்தில் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படத்துடன் ஒரு திருமண தொடர் ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. முழு அணியுடனும் இணைந்து பணியாற்றுவது ஒரு ஆசீர்வாதம், அனைவருக்கும் சிறந்தது என அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் எனது திருமணத்தில் எடுக்கப்படவில்லை என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருவதுடன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தமிழில் கொம்பு வச் சிங்கம்டா என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். மேலும் டாலிவுட்டிலும் ஹியூமனாய் சமுன் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக உள்ளார் மடோனா செபாஸ்டியன். இந்நிலையில் நடிகை மடோனா செபாஸ்டியன் பதிவிட்ட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.